ஹாய், வணக்கம். கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சேசளவு புளி ஊற வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி தாளிக்கும் போது சேர்க்கறதுக்காக வச்சுருக்கிறேன். இந்த 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் இந்த 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கருவாட்டு குழம்பு வந்து கிராமத்துலலாம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம். கிராமத்தில் அம்மியில் அரைப்பாங்க, நம்மக்கிட்ட அந்த அம்மிலாம் இல்லைங்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறோம். அம்மியில் அரைச்சி வைக்கிறதே ஒரு தனி சுவை தான். இப்போது கருவாட்டு குழம்புக்கு போடுறதுக்கு நான் வாழைக்காய், 1 கத்திரிக்காய், 1 தக்காளி, 1 முருங்கைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாழைக்காய் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், அதனால் நான் பாதிக்கும் கம்மியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து தொளி சீவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது கருத்து போயிடும், அதனால் தண்ணியில் போட்டு வைக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வந்து மேலே அந்த காம்பு பகுதியில் இருக்கும்ல, அதோட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து விட்டமின் டிலாம் நிறையா இருக்குது, அதனால் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணாமல் கட் பண்ணி போடுங்க. இப்போ வாழைக்காவையும் தொளி சீவி நான் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். தக்காளியையும் கழுவிட்டு கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் மட்டும் தாளிக்கும் போது போட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 5 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டையும் சீரகத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நான் எப்போவுமே இந்த பூண்டு வந்து முழுசாக போடுறது இல்லை, தட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபுல் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதனால தான் இப்போ நமக்கு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க வேண்டியது தான். நான் வந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்க தேவையான எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, அந்த சீரகம் தட்டி வச்சுருக்குறோம்ல அந்த பூண்டு, அதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளியும் அந்த 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதுவும் 2 பச்சை மிளகாயையும் போட்டு வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற காயெல்லாம் போட்டு வதக்கி விடலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கருவாடு வந்து ஒவ்வொரு கருவாடுக்கு தகுந்த மாதிரி உப்பு வித்தியாசப்படும். இந்த கருவாட்டில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. நான் அந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் அதையும் போட்டு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்குவோம். உப்புமே வந்து நம்ம கருவாடு போடுறதுக்கு முன்னாடி அந்த காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிருக்கிறேன், 1/2 டீஸ்பூன். இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போடுறேன், அதனால் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறதா இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். மசாலா வந்து அந்த காயோடு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற புளிக்கரைசலை ஊற்றிக்குவோம். இப்போ தண்ணி தேவைப்பட்டுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அந்த காய் எல்லாம் வெந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல தேங்காய், வெங்காயம் அந்த கலவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. 1-10 நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாயிடும், காயும் நல்லா வந்திருக்கும். இந்த கருவாட்டு குழம்பு வந்து கிராமத்துலலாம் உளுந்தஞ்சோரோடு சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட இந்த உளுந்தஞ்சோறு. கருவாட்டு குழம்பு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.